சென்னையிலேயே சுட சுட அன்லிமிட்டட் சிக்கன் பீஃப் மட்டன் பிரியாணி வித் சிக்கன் 65 அதுவும் மிட் நைட்ல சாப்பிடணுமா? அப்பனா இந்த ஸ்பாட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நைட் அந்த 12:30 பயங்கர சுட சுட செம்ம டேஸ்டா இருக்கும். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் அப்துல் அண்ட் வெல்கம் டு டாப் சீரியல் ரிவ்யூஸ். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா, துணிவு படத்துக்கு போகலான்னு ரோஹினி தேட்டருக்கு வரைக்கும் போயிட்டோம். பட் ஆனால் டிக்கெட் கடையில் பயங்கர கூட்டம். சரி, நம்ம வந்து சாப்பிட்டு வீட்டுக்காச்சும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. சரி, எங்கடா கடை இருக்குன்னு தேடும் போது தான் இந்த மிட்நைட் பிரியாணி வந்து நம்ம கண்ணில் மாட்டுச்சு. ஸோ இங்கே தான் வந்து சாப்பிட்டு போக போகிறோம். இங்கே வந்து நைட்டு 12 வந்து விடிய காலையில் 5 வரைக்கும் வந்து பிரியாணி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுவும் அன்லிமிட்டடாக. ஸோ அதான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஆ, வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒன்று, எனக்கெல்லாம் வந்து சிக்கன் வந்து சுட சுட ரொம்ப ஃபேவரெட். ஒரு பார்த்தீங்கன்னா மட்டன் ஃபேவரெட், இவன் வந்து பீஃப் ஃபேவரெட். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒன்று நாங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும், அதனால் வீக்லி 2-3 ரெகுலரே வந்து ஒரு ரெகுலர் கஸ்டமர் நீங்கள் அப்படின்னா நைட்டு அந்த 12:30 பயங்கர சுட சுட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே, இன்னும் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். ஜென்ரலாக 12:30 பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ரைடேஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன்ஸ் எல்லோரும் மூவிக்கு போயிட்டாங்க, மூவி எல்லாரும் துணிவு போயிட்டாங்க எல்லாருக்கும். ஆமாம், ஜென்ரலாக வந்து செம்ம ரோட்டுக்கும் ரெகுலராகவே வந்து அந்த கன்சிஸ்டன்சியாக குவாலிட்டி இருக்கும். ஓகே ஓகே, வாங்கிட்டு வந்து உட்காந்தாச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் அதுக்கப்புறம் பீஃப், ஸோ 3 பிரியாணி வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். நம்ம வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து காலி ஆயிடுச்சு, அதனால் சிக்கனும் அதுக்கப்புறம் பீஃபும் வந்து வாங்கியிருக்கோம். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் காம்போ வாங்கியிருக்கோம். ஸோ அதாவது சிக்கன் 65 எல்லாமே சேர்த்து வந்துடும். ப்ரைஸிங் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அன்லிமிட்டடும் வந்து இருக்குது, ஜஸ்ட்டு 200. ஃபஸ்ட்டு பீஃப் பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். செம்ம சாஃப்டாக இருக்குது அண்ட் செம்மையாக குக்காக இருக்குது. அப்படியே மட்டன் பீஸ் மாதிரி தான் வந்துருக்கு, அவ்வளோ சாஃப்டாக. லெட்ஸ் ட்ரை த பிரியாணி, பீஃப் பிரியாணி. கத்திரிக்காய் சூப்பராக இருக்குது, புளிப்பாக. அண்ட் ரைஸும் வந்து நல்லா உதிரியாக சூடாக சூப்பராக இருக்குது. அண்ட் முட்டை தர்றாங்க. அண்ட் கூட 65 வருது. லெட்ஸ் ட்ரை த 65. சிஸ்டம் நல்லாயிருக்கு. ஸோ மசாலா வந்து ரொம்ப காரமாக இல்லை, சட்டிலாக இருக்குது, நல்லா மொறுமொறுனு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. ஸோ பீஃப் வந்து இவ்வளோ நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையாக குக் பண்ணியிருக்காங்க. நைஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ அதே காம்போ தான் வாங்கியிருக்கோம், 65 வந்துடும். ஸ்வீட்டு எல்லாமே இருக்குது. ஸ்வீட்டு இன்னும் ட்ரை பண்ணல. ஸோ சிக்கன் இல்லை லெக் பீஸ் கிடைக்க வந்து ஒரு பெரிய புண்ணியம். ஸோ எனக்கு வந்து கிடச்சிருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்டு பீஸும் வந்து சிக்கனும் வந்து நல்லா குக்காக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. ட்ரை திஸ். பீஃபை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பைசினஸ் வந்து சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் சிக்கன் பீஸஸும் வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் நல்லா குக் பண்ணியிருக்காங்க, கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் ஸ்வீட்டு. பிரெட் அல்வாவா? வா, பிரெட் அல்வா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த நெய்யோட ஃப்ளேவரு அட்டகாசமாக இருக்குது, அந்த பிரெட் வந்து நல்லா ஊறின மாதிரி உண்மையாக இருக்குது. எல்லாமே அன்லிமிட்டடு. ஸோ சோர் ரைஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டு கூட போய் வாங்கிக்கலாம், ஜஸ்ட்டு 200 தான், அன்லிமிட்டடு. சூப்பர். ஸோ கைஸ், வி ஆர் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. அண்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த லைம் ஜூஸும் வந்து கொடுக்குறாங்க காம்ப்ளிமெண்ட்டாக அந்த காம்போவில். ஸோ டேஸ்ட் பண்ணதில் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 1.5-2 நாங்கள் வரும்போது, ஸோ அதனால் அந்த சூடு வந்து ஆறிடுச்சு. ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக வந்து கிடைக்கல. ஸோ நீங்கள் வந்து ஒரு 12:30 வந்தீங்கன்னா இங்கே க்யூவில் நிற்கவே முடியாதான், அதுவும் சனிக்கிழமெலாம் வந்து வேறு லெவல் க்ரௌடாக வந்து இருக்குமா. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டைமில் ஏதாச்சும் ஒரு பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோவிலம்பாக்கம்ல இருக்க மிட் நைட் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷன் ப்ரைஸிங் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்டல் தன் பாய் ஃப்ரம் அப்துல், கேமராமேன் ராகுல்.